என்ன? இன்னல்லாஹு வாஹிதும் லா ஷரீகலஹ், அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை. இரண்டாவது அகீதா, வலா ஷைஅ மித்லு, வலா ஷைஅ மித்லு, அவனுக்கு சமமாக நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு சமமாக எதுவும் இல்லை. வலா ஷைஅ மித்லு, இதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை இது சூரத்து ஷூராவுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை. அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் இக்லாஸுடைய 4வது வசனம், வலம் யகுல்லஹு குஃவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக சமமாக எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 22வது வசனத்தில் சொல்கிறான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு நிகராக சமமாக அவர்களை நீங்கள் ஆக்காதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மரியமுடைய 65வது வசனத்தில் சொல்கிறான், ஹல் தஅலமு லஹு சமியா, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அதனால் அல்லாஹ்விற்கு நிகராக சமமாக இணையாக துணையாக யாரும் கிடையாது, அல்லாஹ்விற்கு நிகராக யாரும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவுமே இல்லை. இது யாருக்கு மறுப்பு? யார் அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு விளக்கம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு மறுப்பு. எப்படி விளக்கம் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய கரம் என்று சொன்னால் மனிதனுக்கும் கரம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கும் கரம் இருக்கிறது. அது எப்படி அல்லாஹ் தனக்கு கரம் இருப்பதாக மனிதனுடைய தன்மையை ஒப்பிடுகிறான்? அதனால் அல்லாஹ்விற்கு கரம் இல்லை, அல்லாஹ் தனக்கு கரம் என்று கூறுவது அல்லாஹ்வுடைய அருள் என்று விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? உனக்கும் கரம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கும் கரம் இருக்கிறது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, உனக்கு இருப்பது போன்று அல்லாஹ்விற்கு கிடையாது, நீ இருக்கக்கூடிய நிலையை போன்று அல்லாஹ்விற்கு கிடையாது. இன்னொரு கூட்டம் என்ன சொன்னது? அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள், இது அல்லாஹ் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மனிதர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வும் கேட்கிறான், மனிதர்களும் கேட்கிறார்கள். அல்லாஹ்வும் பார்க்கிறான், மனிதர்களும் பார்க்கிறார்கள். இது எப்படி சமமாகும் என்று கூறி அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் மறுத்தார்கள். மதுஹபுல் முஅத்திலா என்ற கூட்டத்தார்கள், முஅத்திலாவுடைய வழியை சார்ந்த இவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விற்கு எந்த தன்மையும் கிடையாது, அல்லாஹ்விற்கு எந்த பெயரும் கிடையாது, எல்லாம் மறுக்கப்பட வேண்டியது. ஏன்? இது மனிதர்களுக்கு ஒப்பாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். அதனால் இந்த தன்மைகளை அல்லாஹ்விற்கு பொருத்தக்கூடாது என்று சொன்னார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த முஷப்பிஹா அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கும், முஅத்திலா அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுக்கக்கூடியவர்களுக்கும், முஷப்பிஹா முஅத்திலா இந்த இருவருக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறீர்களே, லைஸ கமிஸ்லி ஷை, விளக்கம் கொடுக்க தேவையில்லை, அல்லாஹ் அல்லாஹ்விற்கு சமமாக, அல்லாஹ்வை போன்று, அவனை போன்று எதுவும் இல்லை. அவர்கள் தன்மைகளுக்கு விளக்கம் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்திலேயே பதிலை வைத்திருக்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். பல்லா என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ் கேட்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ் பார்க்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ் பார்க்கிறான், நீ பார்க்கக்கூடிய பார்வையை போண்டா, அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் கேட்கக்கூடிய சக்தியை போன்றா கிடையாது. அல்லாஹ்விற்கு அந்த தன்மை, அல்லாஹ் எப்படி கூறினானோ அப்படியே நம்பிக்கை கொள்வதுதான். இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷை, யார் அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு மாற்று விளக்கம் சொன்னார்களோ அவர்களுக்கு மறுப்பாக அமைகிறது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது தஅத்தில், அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தவர்களுக்கு விளக்கமாக அமைகிறது. மதஹப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த எல்லோரும் நம்பிக்கை கொள்வார்கள், நடுநிலையாக அல்லாஹ் எதை அவனுக்கு தன்மையாக பண்பாக கூறினானோ அது அப்படியே அவனுக்கு பொருந்தும், அதற்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லையே. லைஸ கமிஸ்லிஹி ஷை. மூன்றாவது, அவனை எதுவும் பலகீனப்படுத்தாது. அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை ஏதும் இல்லை, அவனுக்கு சமமாக எதுவும் இல்லை. அவனை எதுவும் பலகீனப்படுத்தாது. ஏன்? அவன் முழுவதுமான ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்துல் மாயிதாவுடைய 120வது வசனம், அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவனாகவே இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும், எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் முழுமையான ஆற்றல் உள்ளவனாகவே இருக்கிறான். இன்னஹு கான அலீமன் கதீரா, அல்லாஹ் அறிந்தவனாக, முழுவதுமான கதீர், ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். அவனுடைய ஆற்றலை எதுவும் பலகீனப்படுத்தாது.
அவனுடைய ஆற்றலை எதுவும் குறைக்காது. எவ்வளவு கொடுத்தாலும் அவன் ஆற்றல் குறையாது. எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலையாக இருப்பான். எப்படி சொல்லக்கூடாது? அல்லாஹ் நாடிய விஷயங்களில் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடிய விஷயங்களில் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லுவது அஹ்லு பாத்தில், வழிகேட்டிலே கொண்டு போய் விற்று. அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அப்படியே நாமும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதில் தான் ஆற்றல் உள்ளவன். சின்று சில பேச்சாளர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேர்வழிப்படுத்துவாராக. அல்லாஹுவால் செய்ய முடியாத காரியங்கள் என்று ஒரு பட்டியலை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான அந்த வழிகேட்டை. இப்ப எது சரியான அக்கீதா? அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் எது எதில் நாடுகிறானோ அதில் தான் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்வது தவறான ஒரு முடிவு, தவறான வழி. அது பாத்தில், அது தலால். அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீது ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து ஷூராவுடைய 29வது வசனத்தில், வமின் ஆயாத்திஹி கல்குஸ் சமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருப்பவை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருப்பவை வானம் பூமிகளுடைய படைப்பு. உம பத்த ஃபீஹிமா மின் தாப்பா, அல்லாஹ் இந்த பூமியில் பரப்பி இருக்கக்கூடிய கால்நடைகள். வஹுவ அலா ஜம்இஹிம் இதா யஷாஉ கதீர், அல்லாஹ் நாடிய பொழுது அனைத்தையும் அல்லாஹ் ஒன்று கூட்ட ஆற்றல் உள்ளவனாகவே இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்கிறான் பாருங்க. அது போன்று இன்னொரு அக்கீதா என்னவென்றால், நம்ம எல்லாம் இல்முடைய மாணவர்கள் என்பதால் குர்ஆனுடைய வசனத்திற்கு மானா வைக்கும் பொழுதோ, தர்ஜுமா செய்யும் பொழுதோ, ஹதீஸுடைய மத்தனுக்கு தர்ஜுமா செய்யும் பொழுதோ விளக்கத்தை முதலிலே சொல்லக்கூடாது. எதை சொல்ல வேண்டும்? அதனுடைய உண்மையான தர்ஜுமாவை முதலில் சொல்லிவிட்டு தான் அதனுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஏன்? விளக்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் சேர்த்தால் விளக்கமாக சொல்லும் பொழுது குர்ஆனுடைய வசனம் அப்படித்தான் சொல்கிறது என்று புரிந்து விடுவார்கள். அப்படி புரிதலை ஏற்படுத்தினால் யார் தவறு? அதனால் அக்கீதாவுடைய பாடத்தை படிக்கக்கூடிய காரணத்தால் சொல்கிறேன், குர்ஆனுடைய வசனத்தை சொன்னால் முதலில் அதனுடைய பொருளை சொல்ல வேண்டும், ஹதீஸுடைய சொன்னால் அதனுடைய பொருளை சொல்ல வேண்டும். அதற்கு பிறகுதான் உலமாக்களுடைய கருத்துக்கள் நாம் புரிந்தவற்றை நாம் அதிலே கூற வேண்டும். இப்போ மூன்றாவது என்ன? அல்லாஹ்வை எதுவும் பலகீனப்படுத்தாது. நான்காவது என்ன? அவனுக்கு நிகராக சமமாக அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை. அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை. இது என்ன? தௌஹீதுல் உலூஹியா. லா மஅபூத பிஹக்கின் கைரோ, அல்லாஹ்வை தவிர வணங்கத் தகுதியான இறைவன் யாரும் இல்லை. எப்படி சொல்லக்கூடாது? அல்லாஹ்வை அல்லாஹ் தான் வணங்கத் தகுதியானவன் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹான் வணக்க வழி, அல்லாஹுவை தவிர வணக்க வழிபாடுகள் யாருக்கும் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹான் வணங்க தகுதியான உண்மையான இறைவன், அவனை தவிர அழைக்கப்படுகிற எல்லாம் பொய்யான. எதை சேர்த்து நான் சொல்ல வேண்டும்? அல்லாஹுவை இறைவன் இல்லை யாரை தவிர? அல்லாஹுவை தவிர. அல்லாஹான் இறைவன் என்று சொல்வது தௌஹீதாக. அல்லாஹ் யா அல்லாஹ் நீதான் இறைவன், யா அல்லாஹ் உன்னைத்தான் வணங்குகிறேன் என்று சொல்லுவது பிரார்த்தனையுடைய அழகு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பு. அக்கீதாவுடைய விஷயம் இது, யாருக்கு தெரியும் அக்கீதாவுடைய விஷயம்? எப்படி சொல்ல வேண்டும்? யா அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் யாருக்கும் இல்லை, உன்னை தவிர. யா அல்லாஹ் இறைவன் யாரும் இல்லை, உன்னை தவிர. யா அல்லாஹ் படைப்பாளன் யாரும் இல்லை, உன்னை தவிர. இப்ப அல்லாஹ் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் அல்லாமல் மக்கள் எண்ணி இருக்கக்கூடிய அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹுவை தௌஹீத் ஒருமுகப்படுத்த வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒரு சின்ன வார்த்தை தான், அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்களை தஹவி ரஹ்மஹுல்லா அடக்கி இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் யாரும் இல்லை. ஐந்தாவது, கதீமுன் பிலா இபதிதா தாயிமுன் பிலா இன்திஹா. அழகாக சொல்கிறார்கள், கதீமுன் பிலா இபதிதா, ஆரம்பம் இல்லாமல் தொன்மையானவன், ஆரம்பம் இல்லாமல் தொன்மையானவன், தாயிமுன் நிலையாக இருப்பவன், பிலா இன்திஹா முடிவில்லாமல். ஆரம்பம் இல்லாமல் அல்லாஹ் தொன்மையானவன், முடிவில்லாமல் நிலையாக இருப்பவன். அல் கதீம் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார்கள், தொன்மையானவன். கதீம், இந்த கதீம் என்ற வார்த்தை அல்லாஹுடைய பேர் கிடையாது, அல்லாஹுடைய பேர் கிடையாது. இது சொல்லுவதற்காக, இதை விளக்குவதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான். எப்படி சொல்கிறார்கள்? கதீமுன் என்று மட்டும் தனியாக சொன்னால், தொன்மையானவன் என்று சொன்னால், அதற்கு முன்னால் ஒருவன் ஆரம்பம் இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். என்ன சொல்கிறார்கள்? கதீமுன் பிலபுதிதா, ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன். சுப்ஹானல்லாஹ், ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன், முடிவில்லாத
நிலையானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர், அவன் தான் முதன்மையானவன், அவன் தான் இறுதியானவன். அல்லாஹ் என்ன சொல்ற, அல் ஆஹிர் வல் அவ்வல் சொல்ல என்ன சொல்றான், அல் அவ்வல் வல் ஆஹிர், அவனுக்கு முன்னாலும் யாரும் கிடையாது, அவனுக்கு பின்னாலும் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், யா அல்லாஹ் நீதான் முதலானவன், ஃபலைஸ கபல கஷை, உனக்கு முன்னால் எதுவும் கிடையாது, வ அன்தல் ஆஹிர், நீதான் இறுதியானவன், ஃபலைஸ பஅத கஷை, உனக்கு பிறகு எதுவும் கிடையாது. அதனால் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், கதீமுன் பில் இப்திதா, அல்லாஹ் யார், ஆரம்பம் இல்லாத தொன்மையானவன், முடிவில்லாத நிலையானவன். ஆறாவது, அல்லாஹ் அழிய மாட்டான், அல்லாஹ் அவனுக்கு அழிவு கிடையாது. யஃப்னா யபீத், இந்த இரண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தம் தான். ஃபனா யபீத் என்ற இரண்டு வார்த்தையுமே உண்டானது தான், அழிய மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வத்தவக்கல் அல் ஹய்யில் லதீ லா யமூத், அழிவில்லாத உயிரோடு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல்லு ஷய்இன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியதுதான். வயபக்கா வஜ்ஹு ரப்பிக்கா துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியம் ஆற்றல் பொருந்திய அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. அதனால் படைப்புகள் அழியும், அல்லாஹ் மறுபடியும் ஒன்று சேர்ப்பார். எவை அழிந்தாலும் எவை அழியவில்லை என்றாலும் அல்லாஹ் தான் நிலையாக இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யஹூதிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள், யா அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன நஜித் ஃபி தௌராத், நாங்கள் தௌராத்திலே அறிந்திருக்கிறோம், அன் அல்லாஹ் யஜ்அலு ஸமாவாத்தி அலா இஸ்பா, நாளை மறுமையில் அல்லாஹ் உலகத்தை அழித்ததற்கு பிறகு வானத்தை ஒரு விரலை ஆக்குவான், பூமிகளை அல்லாஹ் ஒரு விரலை ஆக்குவான், மரங்களை ஒரு விரலை ஆக்குவான், தண்ணீரை ஒரு விரலை ஆக்குவான், இன்னும் மற்ற படைப்புகளை அல்லாஹ் இன்னொரு விரலை ஆக்கி சொல்லுவான். ஆனல் மலிக், நான் அரசன், சுப்ஹானல்லாஹ், ஐனல் முத்தகப்பிரூன், ஐனல் ஜப்பாரூன், பெருமை அடித்தவர்கள் எங்கே, அடக்கிய ஆண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள். எத்தனை பார்த்துருக்கோம், ஆறு, டைம் இருக்கா, அண்ணன் இருக்கா, சரி உங்க கேட்கல. ஏழாவது, ஒலா யகூனு இல்லாம யூரி, அவன் விரும்புவதை தவிர எதுவும் நடக்காது. அவன் விரும்புவதை தவிர இந்த பூமியில் எதுவும் நடக்காது. நன்மை நடந்தாலும் அவன் நாடியதுதான், தீமை நடந்தாலும் அவன் நாடு இதுதான், மழை இறங்கினாலும் மழை இறங்கவில்லை என்றாலும், என்ன நன்மை என்ன தீமை நடந்தாலும் அனைத்தும் அல்லாஹ் நாடு எதை கொண்டுதான். இது யாருக்கு மறுப்பு, கதரியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, கதரியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. இவர்கள் என்ன சொன்னார்கள், கதரியாக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் நன்மையைத்தான் உருவாக்குவான், தீமையை உருவாக்க மாட்டான், அல்லது அல்லாஹ் நன்மை தீமைகளை உருவாக்க மாட்டான், மனிதன் தான் நன்மை தீமைகளை படைக்கிறான் என்று சொன்னார்கள். வழிகட்ட கூட்டமாக இவர்கள் மாறினார்கள். எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது, அல்லாஹ் அதில் ஒரு பாடத்தை வைத்திருக்கிறான், படிப்பினையை வைத்திருக்கிறான், ஒரு இப்ராவை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒரு சமூகத்துக்கு அருள் செய்தாலும் அதிலே ஒரு ஹிக்மா இருக்கிறது, ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் இழுவை சாட்டினாலும் வேதனையை சாட்டினாலும் அதிலே ஒரு ஹிக்மா, ஒரு பாடம் இருக்கிறது. அதனால் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு எதை செய்வான், இன்னமா எட்டாவது, அவனை எந்த ஒரு கற்பனைகளும் சூழாது, சூழ முடியாது, அவனை எந்த ஒரு அறிவும் அடைய முடியாது. நீங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை கற்பனை செய்கிறீர்களோ அதை விடவெல்லாம் அல்லாஹ் தூரமானவன். நீங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை புகழ்கிறீர்களோ அந்த புகழ்ச்சிகளை விட்டெல்லாம் அல்லாஹ் உயர்ந்தவன். உலகமெல்லாம் சுப்ஹான் அல்லாஹ் என்று கூறினாலும் அத்துணை சுப்ஹான் அல்லாஹ்வில் இருந்தும் அல்லாஹ் இங்கேவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ உன்னை எப்படி புகழ்கிறாயோ அதுதான் உன் புகழ், நான் எப்படி உன்னை புகழ்வது, அந்த கமாத்னை தஆல நஃப்ஸிக், யா அல்லாஹ் உன்னை நீ எப்படி புகழ்கிறாயோ அதுதான் உன் புகழ், என்னால் உன்னை அறிய முடியாது. உன்னை அறிந்தவன் யார், நீதான். அல்லாஹ்வை அறிந்தவன் அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர யாராலும்
அறிய முடியாது. அதனால் எந்த அறிவும் அவனை சூழாது, எந்த கற்பனைகளும் அவனை சென்றடையாது. யஅலமுமா பைன ஐதீஹிமமா கல்ஃபஹும், அல்லாஹ் முன்னுள்ள பின்னுள்ள அனைத்து ஞானங்களையும் அறிந்திருக்கிறான். வலா யுஹீதுன பிஹி இல்மா, அவனை இல்மால் சூழ முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அதனால் அல்லாஹ் தனக்கு கூறிய தன்மைகள், அல்லாஹ் கூறிய தன்னுடைய பெயர்கள் எதை கூறினானோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு மேல் அல்லாஹை பற்றி நமக்கு தெரியாது. குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய தன்மைகள் பெயர்கள் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒன்பதாவது, வா யுஷ்பிஹுல் அனாம், இது மேல் குறிப்பிடப்பட்ட ஒரு வசனத்துடைய தொடர் தான், அதே போன்றுதான். வலா யுஷ்பிஹுல் அனாம், அனாம் என்றால் ஹல் படைப்புகள், மனிதர்கள் படைப்புகள். வலா யுஷ்பிஹுல் அனாம், எந்த ஒரு படைப்பும் அவனுக்கு சமமாகாது. லைஸ கமிதலிஹி ஷை வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனை எந்த படைப்பிற்கும் சமமாக மாட்டான், அவனை எந்த படைப்போடும் ஒப்பிட முடியாது. வலா யுஷ்பிஹுல் அனாம், அவனுடைய பெயர்கள் பண்புகள் எந்த படைப்பிற்கும் ஒப்பாகாது. அல்லாஹ்வே சில பண்புகள் பெயர்களை அவனுடைய பெயர்கள் பண்புகள் இருந்து சொல்லியிருந்தாலும் அது அவர்களுக்கு வேறு, அல்லாஹ்விற்கு லைஸ கமிஸ்லிஹி ஷை. அல்லாஹ்வுடைய இரண்டு பெயர்களை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். என்ன பெயர்? ரவுஃப் ரஹீம். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு தன்னுடைய பெயர்கள் இருந்து கொடுக்கக்கூடிய பெயர். இந்த பெயரை கொடுத்ததால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வாக மஆத் அல்லாஹ் என்று பலர் இதை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை உயர்த்த பார்க்கிறார்கள். இது அப்படியல்ல. அல்லாஹ் வேற ரவுஃப், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ரவுஃப். லைஸ கமிஸ்லி ஷை, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை போன்று கிடையாது. பத்தாவது, ஹையுன் லா யமூத் கய்யூமுன் லா யனாம். முடிக்க போறோம், நல்ல கவனிங்க. ஹையுன் லா யமூத் கய்யூமுன் லா யனாம், அல்லாஹ் நிலையாக இருப்பவன், உயிர் உள்ளவன். லாயமூத், அல்லாஹ் மரணிக்க மாட்டான். கய்யூமுன், நிலையாக அல்லாஹ் இருப்பவன். லாயனாம், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உறங்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் உல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய் அல் கய்யூம், அல்லாஹ் உயிர் உள்ளவன், நிலையானவன். அல் கய்யூம், முடிவற்ற நிலையானவன். லா தஃஹுதுஹு சினது வலா நௌம், அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ பிடிக்காது. வதவக்கல் அல் ஹய் அல்லதி லா யமூத், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவன் யார், அவன் உயிர் உள்ளவன், என்றும் மரணமாக மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், அல் அந்தல் ஹய், யா அல்லாஹ் நீ உயிர் உள்ளவன், அல்லதி லா யமூத், மரணிக்காதவன். வல் ஜின்னு வல் இன்சு யமூதூன், மனிதர்களும் ஜின்களும் மரணிக்க கூடியவர்கள். கய்யூமுன் லா யனாம், நிலையாக இருப்பவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்துல் ஃபாத்திருடைய 49வது வசனம், இன்னல்லாஹு யும்ஸிகு ஸமாவாத்தி வல் அர்த அன் தஸூல வல இன் ஸாலத இன் அம்ஸகஹுமா மின் அஹதின் மின் பஅதி இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களும் பூமிகளும் அந்த இடத்திலிருந்து தகராமல், ஆடாமல் அல்லாஹ் பிடித்திருக்கிறான். அது ஆட முற்பட்டாலும், நகர முற்பட்டாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாராவது அதை பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ் கையும், நிலையாக இருப்பவன். லா யனாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறங்க மாட்டான். லா தஃஹுதுஹு ஸினத்து வலா நௌம். ஒரு ஹதீஸை கொண்டு இந்த சபையை முடிவு செய்வோம். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இன்னல்லாஹ லா யனாம், மிக முக்கியமான ஹதீஸ், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அய்யனாம், ஏன் அவனுக்கு உறக்கம் தேவையில்லை. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிது, தராசை உயர்த்துகிறான் அவன், தராசை தாழ்த்துகிறான். வயூர்ஃபஉ இலைஹி அமலு நஹாரி பில் லைலி வ அமலு லைலி பின் ஹார், பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்றடைகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்றடைகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனுடைய திரை, அவனை பார்க்க விடாமல் இருக்கக்கூடிய திரை அவனுடைய வெளிச்சம். லவ் கஷஃபஹு, அவன் அந்த வெளிச்சத்தை, அந்த திரையை அகற்றினால், அவன் பார்வை எட்டும் வரை இருக்கக்கூடிய படைப்பினங்கள் அனைத்தையும் அந்த அந்த ஒளி எரித்துவிடும். அவனை பார்க்க விடாமல் தடுப்பது அவனுடைய நூர். அல்லாஹ் அந்த ஒளியை, அந்த திரையை அகற்றினால் அவன் பார்வை எட்டும் வரை இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் அது சுட்டரித்து விடும், அழித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இந்த பாடத்தில் 11 அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தன்மைகளை ஷேக் அபு ஜஃபர் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதை பார்த்திருக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. இரண்டாவது அவனுக்கு இணையாக அவனை போன்று எதுவும் இல்லை. மூன்றாவது, அவனை எதுவும் பலகீனப்படுத்தாது. நான்காவது, அவனை தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு யாரும் இல்லை. ஐந்தாவது, அவன் முடிவில்லாத பழமையானவன், அவன் ஆரம்பமில்லாத தொன்மையானவன், முடிவில்லாத
நிலையானவன். ஐந்தாவது ஆறாவது அவன் அழிய மாட்டான். ஏழாவது அவனுக்கு அவன் நாடியதை அவன் செய்வான். எட்டாவது அவனை கற்பனைகளோ அவனுடைய அறிவுகளோ அவனை சூழ முடியாது. ஒன்பதாவது அவன் படிப்பினைகளுக்கு ஒப்பானவன் அல்ல. பத்தாவது அவன் உயிருள்ளவன் மரணிக்க மாட்டான்.